அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ விவாஸ் ஒவ்வொரு நாளுமே அந்த நாளுக்குரிய சிறப்பான கடவுள்களை நாம் வழிபாடு செய்து அந்த கடவுளுடைய முழு ஆசீர்வாதத்தை பெற்று வருகிறோம் அந்த வகையில் இன்றைய நாள் முருகனை வழிபாடு செய்து அவருடைய முழு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு உரிய கிருத்திகை நட்சத்திரமானது வந்துள்ளது அதாவது இன்றைய மாலை பொழுது சரியாக ஒரு குறிப்பிட்ட முப்பது நிமிடத்தில் முருகப்பெருமானுக்கு நாம இப்படி தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியில் முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்வதால் பாத்தீங்கன்னா அவருடைய மனமானது ரொம்பவே குளிர்ந்து நாம் கேட்கக்கூடிய அனைத்து பிரார்த்தனைக்கான பலனையும் பாத்தீங்கன்னா கூடிய விரைவிலேயே நமக்கு தருவார் அதுலயும் தற்போது உலகத்தில் ஏற்பட்ட ஒரு சில பிரச்சனையின் காரணமாக நிறைய தொழில்கள் பாத்தீங்கன்னா முடக்க நிலையை அடைந்து இருக்கிறது இதனால நிறைய பேத்துக்கு வருமானம் குறைவாகத்தான் இருக்கிறது இதனால குடும்பத்திலையும் அவங்களுடைய மனதிலையும் பார்த்தீங்கன்னா கஷ்டங்களானது அதிகரித்து வருகின்றன இந்த நிலையில இன்றைய மாலை பொழுது ஒரு குறிப்பிட்ட முப்பது நிமிடத்துல வழிபாடு செய்வதால பாத்தீங்கன்னா நம்முடைய தொழில ஒரு நல்ல முன்னேற்ற நிலையை அடைந்து அதன் மூலமாக நம்முடைய வருமானத்தையும் நாம பெருக்கிக் கொள்ளலாம் அதாவது நம்முடைய வறுமை நீங்கி நாம செல்வ செழிப்பை பெறலாம் அது மட்டும் இல்லாம நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து தடைகளானது இருந்து கொண்டே இருக்கிறதா எந்த ஒரு நல்ல நிகழ்வுமே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கவில்லையா அப்படி என்றால் நிச்சயமாக இன்றைய மாலை பொழுது இப்படி நீங்க தீபம் வழிபாடு செய்ய வேண்டியது அவசியமாகும் அப்படி நாம் செய்தால் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே நீங்கி எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா இனிதே நடந்தேறி முடியும் எனவே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பல சிறப்புகளையும் பார்த்தீங்கன்னா இன்றைய மாலை பொழுது ஒரு குறிப்பிட்ட முப்பது நிமிடத்தில் பார்த்தீங்கன்னா நாம் இப்படி தீபமேற்றி வழிபாடு செய்வதால நிச்சயமாக அதற்கான முழு பலன்களையும் நாம் பெறலாம் எனவே இன்றைய நாளில் நாம எப்பொழுது தீபமேற்ற வேண்டும் அந்த முப்பது நிமிடமானது எப்போது வருது மேலும் இந்த தீபத்தை நம்ம எப்படி ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும் என்பது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலினா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது திங்கட்கிழமை அதாவது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு ரொம்பவே உரிதானதாக சொல்லக்கூடிய ஐப்பசி கிருத்திகை தினமானது இன்று வந்துள்ளது இன்றைய இரவு பொழுது சரியாக ஏழு முப்பது மணியில இருந்து எட்டு மணி வரையிலான இந்த குறிப்பிட்ட முப்பது நிமிடத்துல தான் பாத்தீங்கன்னா நாம தீபத்தை ஏற்றி வைத்து நம்முடைய தலை இழுத்தையே நாம மாற்றியமைத்து கொள்ள போகிறோம் இன்றைய நாளில் உரிய இந்த கிருத்திகை வழிபாட்டை பாத்தீங்கன்னா சிறு குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரை அனைவருமே பாத்தீங்கன்னா இந்த பூஜையை நீங்க செய்யலாம் குழந்தைகள் இந்த பூஜையில் கலந்து கொள்வதால் கொள்வதால அவங்களுடைய அறிவு திறனானது மேம்படும் ஞாபக சக்தி திறனானது அதிகரிக்கும் அதோடு அந்த குழந்தையானது தெய்வீக சக்தி கொண்ட குழந்தையாகவே இருக்கும் இன்றைய நாள் உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜை அறையையும் நன்றாக சுத்தம் செய்யலனா சுத்தம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அதன் பிறகு உங்களுடைய அன்றாட வேலைகள் எதுவோ அதை நீங்கள் செய்யலாம் பிறகு மாலை சரியாக ஏழு முப்பது மணி அளவில் உங்க வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகனுக்கு உரிய படம் இல்லனா அவருடைய வேலி இருந்தா அதை நீங்க எடுத்து தனியாக வைத்து கொள்ள வேண்டும் பிறகு அந்த படத்திற்கு பார்த்தீங்கன்னா நாம் வாசனை மிகுந்த பூக்களால் அலங்காரம் செய்ய வேண்டும் வேல் வைத்து வழிபாடு செய்பவர்களாக இருந்தால் அந்த வேலிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த வேளிற்கு நாம் எலுமிச்ச பழத்தை விட வேண்டும் ஆறு புது அகல் விளக்க நாம வாங்கி வைத்து கொள்ள வேண்டும் ஆறு புது அகல் விளக்க இருக்கக்கூடிய அகல் நன்றாக கழுவி சுத்தம் செய்து எடுத்து வைத்து கொள்ளுங்கள் பிறகு அந்த ஆறு அகல் விளக்குலையும் பாத்தீங்கன்னா நெய்யை ஊற்றி நாம தீபமேற்ற வேண்டும் ஒவ்வொரு அகல் விளக்கையும் நாம ஒவ்வொரு தீக்குச்சியினால் நாம தீபமேற்ற வேண்டும் ஒவ்வொரு விளக்க நாம ஏற்றி வைக்கும்போது நம்முடைய ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளை முருக பெருமான மனதார நினைத்துக்கொண்டு சொல்லலாம் இப்படி நாம ஆறு அகல் விளக்கையும் ஆறு வகையான பிரார்த்தனைகளை கொண்டு நாம ஏற்றி வைக்க வேண்டும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு அகல் விளக்கையுமே வட்டமாக வைக்கக்கூடாது ஆறு அகல் விளக்கையுமே பாத்தீங்கன்னா கிழக்கு முகம் பார்த்தவாறு தான் நாம ஏற்றி வைக்க வேண்டும் இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டாயமாக ஆறு அகல் விளக்க தான் ஏற்றி வைக்க வேண்டும் ஏனென்றால் ஆறு முகன் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கு இன்றைய நாளில் நாம் ஆறு அகல் விளக்க ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது தான் ரொம்பவே சிறப்பு அதன் பிறகு செவ்வருளி பூக்களை கொண்டு நாம முருகப்பெருமானை அர்ச்சனை செய்ய வேண்டும் அதாவது இப்படி தொடர்ந்து நூற்றி எட்டு முறை பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்து ஓம் சரவண பவனே போற்றி இல்லை என்றால் ஓம் முருகா போற்றி என்ற இந்த மந்திரத்தை நம்ம தொடர்ந்து உச்சரிக்க வேண்டும் அதன் பிறகு இன்றைய நாளில் நம்ம நெய்வேத்தியமாக வைக்கலாம் அதுவும் இல்லை என்றால் அட்லீஸ்ட் ஒரு கிளாஸ் பாலையாவது நம்ம நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும் அதன் பிறகு நம்முடைய பூஜைகள் எல்லாமே முடிந்த பிறகு அந்த நெய்வேத்தியத்தை நம்ம சாப்பிடலாம் அதே போல பூஜையில் கலந்து கொண்ட சிறு குழந்தைகளுக்கு தான் முதலில் அந்த நெவேத்தியத்தை நம்ம தர வேண்டும் இப்படி நாம இன்றைய இரவு பொழுது ஒரு குறிப்பிட்ட முப்பது நிமிடத்துல நாம தீபமேற்றி வழிபாடு செய்வதால பாத்தீங்கன்னா அந்த தீப ஒளியில முருக மனமானது ரொம்பவே குளிர்ந்து காணப்படுமாம் அதனாலதான் அந்த நேரத்துல நம்ம வைக்கக்கூடிய அனைத்து விதமான பிரார்த்தனைகளுக்கான பலனையும் அவர் மிக கூடிய விரைவிலேயே நமக்கு தருவார் அதோடு நாம நெய்யினால தீபமேற்றி வழிபாடு செய்வதால பாத்தீங்கன்னா நம்முடைய வறுமையானது நீங்கி செல்வமானது அதிகரிக்கும் முருகப்பெருமானை நம்ம அக்னி கடவுள் என்று கூட சொல்லி வழிபாடு செய்கிறோம் ஏனென்றால் சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணில் இருந்து தீப்பிலமாக தோன்றியவர்தான் இந்த முருகப்பெருமான் அதனால தான் முருகப்பெருமானுக்கு நாம இப்படி தீப வழிபாடு செய்வதால் பார்த்திங்கன்னா அவருடைய மனமானது ரொம்பவே குளிர்ந்து காணப்படும் அதனால தான் இன்றைய நாளில் நம்ம வைக்கக்கூடிய அனைத்து பிரார்த்தனை பலனும் நமக்கு கிடைக்கிறது அதே போல் நம்முடைய வாழ்க்கையில இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்குகிறது மேலும் செல்வ செழிப்பையானது நம்மால் பெற முடிகிறது இப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பல சிறப்புகளையும் பார்த்தீங்கன்னா இன்றைய ஒரே நாளில் அதுவும் குறிப்பிட்ட முப்பது நிமிடத்தில் நாம் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வதாலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு முழுமையாக கிடைக்கிறது எனவே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தகவலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு பயன் பெறட்டும் இதற்கு முன்பாகவே முருகனுக்கு நட்சத்திர வழிபாடு செய்து அதன் மூலமாக உங்களுக்கு கிடைத்த பலன்கள் என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நீங்க ஷேர் பண்றதன் மூலமாக மற்றவர்களும் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையுடன் இன்றைய நாளில் இந்த ஒரு வழிபாட்டை செய்வார்கள் அதுலயும் இன்று வந்திருக்கக்கூடிய இந்த ஐப்பசி மாத கிருத்திகை நட்சத்திரத்தன்று நம்மால முடிந்த அளவுக்கு ஒரு ஐந்து பேருக்காவது இந்நாளில் நம்ம தானம் செய்ய வேண்டும் இதனால் நமக்கு மிகுந்த புண்ணிய பலன்களானது கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் நம்ம வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா நமக்கு நீண்ட ஆயுள் பலமானது கிடைக்கும் நோய்கள் மற்றும் துஷ்ட சக்திகள் பாதிப்புகள் ஏதாவது இருந்தால் அது எல்லாமே நீங்கி போகும் அது மட்டும் இல்லாமல் திருமணமாகி ரொம்ப நாள் ஆகியுமே குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கக்கூடிய தம்பதியர்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியமானதே கிடைக்கும் மேலும் உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்டு இருந்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா இனி வருகின்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா இனிதே நடந்தேறி முடியுமாம் மேலும் நல்ல ஒரு பொருளாதார செழிப்பையும் நாம் பெறலாமாம் மேலும் இந்த கிருத்திகை வழிபாட்டை பார்த்தீங்கன்னா நாம் தொடர்ந்து பன்னிரெண்டு ஆண்டுகள் வரை மேற்கொண்டுட்டு வந்தோம்னா முருகப்பெருமானுடைய தரிசனம் கிடைக்க மரணம் குறித்த பயங்கள் நீங்கி இறுதியில் முக்தி நிலை கிடைக்கப் பெறுவார்கள் என்பது ஆன்றோர்களின் கருத்தாக உள்ளது எனவே இந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கிறோம் இந்த சூழ்நிலையில இன்றைய இரவு பொழுது ஒரு குறிப்பிட்ட முப்பது நிமிடத்தில் நாம் இப்படி தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் பாத்தீங்கன்னா நம்முடைய மனதிற்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆனது கிடைக்கும் அதோடு நம்முடைய வருமானமும் நீங்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான இன்னும் பல விதமான சிறப்புகளையும் நாம பெறலாம் எனவே இப்படிப்பட்ட இந்த ஒரு அருமையான நாளை மட்டும் நம்ம தவற வச்ச கூடாதுங்க சாதாரணமாகவே நம்முடைய வீட்டுல நாம தீபமேச்சி வழிபாடு செய்வதால பாத்தீங்கன்னா நம்முடைய வீட்டிற்கும் நம்முடைய மனதிற்கும் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அதுலயும் இன்றைய நாள் பாத்தீங்கன்னா ஐப்பசி மாதத்துல வந்திருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் ஆகும் அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கு தீப வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே உகந்ததும் கூட எனவே இப்படிப்பட்ட ஒரு நன்னாளில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட முப்பது நிமிடத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய முன்னேற்ற நிலையை அடைவீர்கள் எனவே இன்னைக்கு நாம பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ